வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு முக்கிய செய்தி வந்து தினகரன் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, புதிய பணி நியமனத்துக்கான தடை வந்து நீக்கியிருக்கிறதா அரசாணை வெளியிடுறதா வந்து நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி வந்திருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நியூஸ் வந்து குரூப் 2 குரூப் 4 வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றதுக்கு தான் இதுக்கான நியூஸ். என்ன அப்படின்னா, நிறைய நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் வந்து குரூப் 4 எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க, குரூப் 2 எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்ட கலெக்டருக்கும் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நோட்டீஸ் கொடுத்து அதை கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது புதிய பணி நியமனத்துக்கான தடை வந்து விலக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து எதை வந்து இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து புதுசாக கால்ஃபர் பண்ணிக்கலாம், புதிய வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், எல்லாமே வந்து நிரப்பலாம், வந்து கால்ஃபர் பண்ணி எக்ஸாம் வச்சு வந்து போடலாம் அப்படின்ற ஒரு முன்னோட்டம் தான் இந்த செய்தி. ஸோ வந்து இப்போ கொரோனாவில் வந்து நிறைய வருவாய் இழப்புகள் இருந்தது, அந்த நிறைய செலவினங்கள் இருந்தது, நிறைய ஒரு சிக்கன நடவடிக்கையாக வந்து புதிய அரசு வேலைவாய்ப்பு வந்து இனிமேல் போட மாட்டாங்க, இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து குரூப் 2 குரூப் 4லாம் கால்ஃபர் வராது, ஏன்னா புதிய வேகன்சி வந்து ஃபில் பண்ண மாட்டாங்க, சிக்கன நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க, அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ என்னென்னா, கொரோனா முடிந்து இயல்பு நிலைக்கு வந்து இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி இயல்பு நிலைக்கு திரும்புறதுனால புதிய பணி நியமனங்களை செய்யலாம், அதே மாதிரி புதிய காலி பணியிடங்களை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தடை வச்சுருந்தாங்க, செப்டம்பர் மாதத்தில் வந்து தடை போட்டிருந்தாங்க. அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ கொரோனா எப்போ முடியும்னு தெரியாதனால அதை வந்து 1 வருஷத்துக்காக, 2 வருஷத்துக்காக, 3 வருஷத்துக்காக எப்போ வந்து முடியும் அந்த தடை அப்படின்றது தெரியாமல் இருந்தது. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து அது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தடையை விலக்கிட்டு புதிய அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அரசாணை வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து புதிய வேகன்சியை வந்து கிரியேட் பண்ணுவாங்க, புதிய பணியிடங்களை வந்து நிரப்புறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக குரூப் 2 குரூப் 4 வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் வந்து கண்டிப்பாக குரூப் 2 குரூப் 4க்கு தொடர்ந்து வந்து படிச்சுட்டுருக்கேன். நம்மளுடைய தமிழ் சார் டெக் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா, மேக்ஸ் ஷார்ட்கட் வீடியோஸ், அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டிக்கு வந்து வீடியோஸ் வந்து தொடர்ச்சி நாங்கள் போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தற்போது காவலர் எக்ஸாமுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்கிறதுனால உளவியல் பகுதிக்கும் மேக்ஸ் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸ் அப்படின்றது எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்று தான். ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா, கீழே வீடியோ கீழே பார்த்திங்கன்னா ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மேக்ஸ் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நாங்கள் போட்டோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அரசு வேலை போவதற்கு வந்து எங்களுடைய தமிழ் சாரல் டெக் எஜுகேஷன் நெட்ஒர்க் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு துணையாக நிற்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.